ஹலோ எவ்ரிவான், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்னிலேருந்து நாம ஒரு சூப்பரான சைனீஸ் ட்ராமா தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னே ரீசெண்டாக என் ஃப்ரெண்டோட குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, அப்பண்டிக்ஸ் இருக்குது, சர்ஜரி பண்ண பணம் தேவைப்படுதுன்னு உதவி கேட்டிருந்தேன். உங்களில் சிலர் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க, சிலர் பணமும் அனுப்பியிருந்தீங்க. எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ். பட் சர்ஜரிக்கு இன்னும் கொஞ்சம் பணம் தேவைப்படுது. மேபி நாளைக்கு காலையில் சர்ஜரி ஆரம்பிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களால் முடிஞ்சால் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். அவங்க மூலமாவது என் ஃப்ரெண்டோட ஃபேமிலிக்கு ஹெல்ப் கிடைக்கட்டும். அண்ட் மறுபடியும் என்னை நம்பி பணம் அனுப்பி வச்ச ஒரு சில நல்ல உள்ளங்களுக்கு ரொம்பவே நன்றி. ஓகே, இப்போ நாம் இன்றைக்கான எபிசோட்குள்ளே போகலாம். எபிசோட்கான ஓபனிங் சீன்ல பார்த்தோம்னா, பயங்கரமான பனிப்பொழிவப்போ பிரெக்னெண்டா இருக்கிற நம்ம ஹீரோயினை அவங்க பாய் ஃப்ரெண்டும் ஹீரோயினோட ஹாஃப் சிஸ்டரும் சேர்ந்து பயங்கரமா டார்ச்சர் பண்றாங்க. பிகாஸ் நம்ம ஹீரோயினுக்கு தெரியாம பல வருஷமா இவங்க ரெண்டு பேரும் அஃபேர்ல இருந்திருப்பாங்க. உண்மை தெரிய வந்ததும் பயங்கரமா ஃபீல் பண்ணி, ஏன் இப்படிலாம் பண்ற, உன நான் ரெண்டு வருஷமா லவ் பண்ணிட்டு இருந்தேன், இப்போ உன்னோட குழந்தைங்க என் வயித்துல இருக்கு, ஆனா நீ இறக்கமே இல்லாம அவளுக்காக என்ன சித்திரவதை பண்றியேன்னு ஹீரோயின் கேட்க, உன் மூஞ்சி என்னைக்காவது நீ கண்ணாடியில் பார்த்துருக்கியா, ரொம்ப கேவலமாக இருக்க, அப்படி இருந்தும் நான் உன்னை லவ் பண்ணதுக்கான ஒரே காரணம் நீ ஒரு புத்திசாலி டாக்டர், அவ்வளோதான். உன்கிட்டேருந்து அந்த மெடிசனோட ஃபார்முலாவை திருடுறதுக்காக தான் நம்ப வச்சு ஏமாத்தினேன். முக்கியமாக இப்போ நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுக்கு காரணம் நான் இல்லை, எவனோ ஒருத்தன். ஸோ ஒழுங்காக இப்போ நீ அந்த மெடிசனுக்கான ஃபார்முலாவை என்கிட்ட சொல்லிட்டீன்னா உயிர் பொழப்ப, இல்லை உன்னையும் உன் குழந்தைங்களையும் நான் இங்கேயே கொன்னுடுவேன்னு மிரட்டுறான். இத்தனை வருஷமா நான் உன்னை என்னோட தங்கச்சி மாதிரி தானே பாத்துக்கிட்டேன், ஆனா இவன் கூட சேர்ந்து எனக்கு துரோகம் பண்ண உனக்கு எப்படி மனசு வந்ததுன்னு ஹீரோயின் கேக்க, நீ என்ன தங்கச்சி மாதிரி பாத்துக்கிட்டதான், ஆனா வெளியில இருக்கிற மக்கள் யாருமே என்ன ஒரு மனுஷியா கூட மதிக்கல, பிகாஸ் நீ தான் நம்ம குடும்பத்தோட அடுத்த வாரிசு. ஈவன் நம்ம தாத்தாவுமே எல்லா சொத்துக்களையும் உன் பேர்ல தான் எழுதி வச்சிருக்காரு. சோ நீ இறந்து போயிட்டினா அது அப்படியே என் பேருக்கு ஷிஃப்ட் ஆகும். அதுக்காக தான் நான் உன் பாய் ஃப்ரெண்ட் கூட சேர்ந்து இந்த எல்லா பிளானையும் பண்ணேன்னு ஹாஃப் சிஸ்டர் சொல்றா. பாவம், இந்த நம்பிக்கை துரோகத்தை தாங்கிக்க முடியாத நம்ம ஹீரோயின் தன்னோட குழந்தைங்களையும் இழந்துடக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த மெடிசனுக்கான ஃபார்முலாவை சொல்லிடுறாங்க. நமக்கு தேவைப்பட்டது கிடைச்சிருச்சு, இதுக்கப்புறம் இவன் உயிரோட இருக்கக்கூடாது, அதனால நமக்கு தான் பிரச்சனை ஏற்படும், இவ கதையை முடிச்சிருங்கன்னு ஹாஃப் சிஸ்டர் சொல்லவும் அது கூட கரெக்ட் தான்னு சொல்லி இந்த ஃபியான்சே ஹீரோயினை கத்தியால குத்திடுறான். எப்படியும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் ப்ளீட் ஆகி செத்து போயிடுவா, நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் அங்கேருந்து கிளம்பினதுக்கு அப்புறம் மயக்கத்திலிருந்து கண் விழிக்கிற நம்ம ஹீரோயின், இந்த துரோகத்தை என்னால் தாங்கிக்க முடியாது, அதே நேரம் என் குழந்தைங்களையும் நான் இழக்க விரும்பலை, எப்படியாவது கஷ்டப்பட்டு உங்கள் எல்லாரையும் நான் காப்பாத்துறேன்னு சொல்லி தான் ஃப்ரெண்டை மீட் பண்ணுறாங்க. அதே நேரம் இன்னொரு சைடில் பார்த்தோன்னா, ஒரு பெரிய பணக்கார பிஸ்னஸ்மேன் சில மாதங்களுக்கு முன்னே தான் கூட ஒன் நைட் ஸ்டாண்டில் இருந்த பொண்ணை தேடிட்டு இருக்காரு. அப்போ அவரோட பிஏ, பாஸ், நான் அந்த பொண்ணை கண்டுபிடிச்சிட்டேன், அவங்க பேரு ஜியாவ், இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னா டெலிவரிக்காக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணப்பட்டிருக்காங்கன்னு சொல்லவும், அது என்னோட குழந்தை, என் குடும்பத்தோட வாரிசு, ஸோ உடனே இந்த குழந்தைய தூக்கிட்டு வாங்கன்னு ஹீரோ ஆர்டர் போட்டுறவும் பிஏ கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு போறாரு. ஈவன் நர்ஸுமே ஹீரோயினுக்கு பிறந்த குழந்தைய வெளியில தூக்கிட்டு வராங்க. இது எங்க பாஸுக்கு சொந்தமான குழந்தை, என் கிட்ட கொடுங்கன்னு பிஏ கேக்க, நீங்க அந்த லின் குரூப் ஆஃப் கம்பெனி சிஇஓவோட அசிஸ்டன்ட் தானே, சரி உங்க பாஸுக்கும் இந்த குழந்தைக்கும் என்ன சம்பந்தம்னு நர்ஸ் கேக்க, பிஏவுமே உண்மையை சொல்றாரு, எல்லாம் ஓகே தான், ஆனா ஹீரோயினோட பெர்மிஷன் இல்லாம குழந்தைய என்னால கொடுக்க முடியாதுன்னு நர்ஸ் மறுப்பு தெரிவிச்சிட்டு இருக்கும் போது அங்க வர நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டான டாக்டர் பிஏ மூலமா உண்மை என்னங்கறத தெரிஞ்சுக்கிட்டு, கண்டிப்பா நம்ம ஃப்ரெண்ட் இந்த குழந்தைய மிஸ்டர் லின் கிட்ட கொடுக்க மாட்டா, அது மட்டும் இல்லாம அவர் ரொம்ப பெரிய பணக்காரரு, தன்னோட இன்ஃப்ளூயன்ஸை வச்சு நம்ம ஹீரோயினை என்ன வேணா பண்ணலாம், ஸோ என்னோட ஃப்ரெண்டு ஃபியூச்சர்ல கஷ்டப்படுறத நான் விரும்பலன்னு சொல்லி ஹீரோயினுக்கு பிறந்த குழந்தைய அவங்களுக்கு தெரியாமலே ஹீரோ பிஏ கிட்ட கொடுத்துடுறாங்க. பட் இங்கதான் ஒரு குட்டி ட்விஸ்ட், நம்ம ஹீரோயினுக்கு ஒன்னு இல்ல, டோட்டலா அஞ்சு குழந்தைங்க பிறந்திருக்காங்க, ஆனா ஹீரோயினை பொறுத்தவரை நாலு குழந்தை நினைச்சிட்டு இருக்காங்க, அதுவே ஹீரோ ஒரு குழந்தை நினைச்சிட்டு இருக்கான். கட் பண்ண அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் யூஜி டாக்டரா இருந்த நம்ம ஹீரோயின் ஃபாரினுக்கு போய் படிச்சு இப்போ பிஜி டாக்டரா ரொம்பவே ஃபேமஸ் ஆன டாக்டர் மிராகலா திரும்ப சைனாக்கு வராங்க. பிக்கப் பண்றதுக்காக வந்திருக்க ஜூனியர் பொண்ணு பார்த்துட்டு, சீனியர் உங்களுக்கு மொத்தமா நாலு குழந்தைங்க தானே, ரெண்டு பேர் இருக்காங்க, இன்னும் ரெண்டு பேர் எங்கன்னு கேட்க, என் பொண்ணு ஒருத்தி ஷூட்டிங்ல ரொம்ப பிஸியா இருக்கா, என்னோட பையன் ரிசர்ச்ல பிஸியா இருக்கான், ஸோ வேலையை முடிச்சுட்டு ரெண்டு பேரும் திரும்ப சைனாக்கு வந்துருவாங்கன்னு ஹீரோயின் சொல்லவும், வாவ், உங்க பசங்க எல்லாருமே ரொம்ப திறமையானவங்களா இருக்காங்க, ஓகே மேடம், மிஸ்டர் லின்னோட தாத்தா ரொம்ப நாளா உங்களை தேடிட்டு இருக்காருன்னு நாங்க கேள்விப்பட்டோம், நீங்க அதுக்காக தான் சைனாக்கு வந்திருக்கீங்களான்னு கேட்க,
அவரோட பேரனுக்கு ஏதோ உடம்பு சரியில்லையா, 3 வருஷமா படுத்த படுக்கையா இருக்காராம். எவ்வளவோ டாக்டர்ஸ் கிட்ட கன்சல்ட் பண்ணி பார்த்துட்டாங்க, பட் பேரனை அவங்களால காப்பாத்த முடியலையா. அதனால தான் டாக்டர் மிராக்கலான என்ன அப்ரோச் பண்ணியிருக்காரு, பட் எனக்கு இதுல உடன்பாடு இல்ல. நான் இங்கே வந்ததுக்கான ஒரே காரணம், என்னை ஏமாத்தி கஷ்டப்படுத்துற என்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டையும் என் ஹாஃப் சிஸ்டரையும் பழி வாங்குறதுக்காக மட்டும்தான். நான் என்னோட கோல் அச்சீவ் பண்றதுக்காக என்ன வேணாலும் பண்ண ரெடியா இருக்கேன்னு ஹீரோயின் ரொம்ப கன்னிங்கா பேசிட்டு இருக்கும் போது, நம்ம ஹீரோயினோட 3வது பையனான ரொம்ப திறமையான ஹேக்கர் தன்னோட அப்பா யாருங்கிற விவரத்தை கண்டுபிடிச்ச உடனே ஃபாரின்ல இருக்கிற தன்னோட 2 சிப்ளிங்ஸ் கிட்டையும் இன்ஃபார்ம் பண்ணதும், ஷூட்டிங் முடிச்சுட்டு நான் வந்துடுறேன், ரிசர்ச்சை முடிச்சுட்டு நான் வந்துடுறேன்னு அவங்க ரெண்டு பேரும் சொல்றதுனால 5வது பொண்ணு அழைச்சிக்கிட்டு டைரக்டா ஹீரோ வீட்டுக்கே தன்னோட அப்பா வீட்டுக்கே போயிடுறான். பட் அந்த மனுஷன் கோமால இருக்காரு. குட்டிப்பாப்பா பாத்துட்டு, வாவ் நம்ம அப்பா ரொம்ப அழகா ஹேண்ட்சமா இருக்கான்னு சொல்ல, எனக்கு இவரை சுத்தமா பிடிக்கல, நம்ம எல்லாரும் சின்ன குழந்தைங்களா இருக்கும் போது அம்மாவை விட்டுட்டு போயிட்டாருன்னு சொல்லி இவன் ரொம்ப கோவப்படும் போது, நம்ம ஹீரோவோட தாத்தா ரூம்குள்ள வரவும் குழந்தைங்க ரெண்டு பேரும் போய் மறைஞ்சுக்கிறாங்க. மாஸ்டர், இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலதான் டாக்டர் ஹீ வந்து செக் பண்ணிட்டு போனாரு, ஹீரோவோட உடல்நிலையில எந்த முன்னேற்றமும் இல்லையாமான்னு சொல்லவும், டாக்டர் மிராக்கல் வந்து பார்த்தா மட்டும்தான் என் பேரனை காப்பாத்த முடியும், நானும் அவங்களை ட்ரேஸ் பண்றதுக்காக 3 வருஷமா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், பட் எனக்கு அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி ஹீரோவோட தாத்தா ஃபீல் பண்றதை பார்த்துட்டு, அவங்க சொல்ற டாக்டர் மிராக்கல் நம்ம அம்மா தானேன்னு குட்டி பாப்பா கேட்க, ஐயோ எதுவும் பேசாத வாய மூடுன்னு குட்டி தம்பி சொல்லிடுறான். இந்த சத்தம் தாத்தாக்கு கேட்டுருது, பட் அங்க பக்கத்துல யாருமே கண்ணுக்கு தெரியாததுனால ஃப்ரீயா விட்டுடுறாங்க. என்னோட பேரன் இப்படியே படுத்த படுக்கையா இருந்தானா, என் குடும்பத்தோட எதிர்காலமும் என் கம்பெனி என் பிசினஸோட எதிர்காலமும் பெரிய கேள்விக்குறியாயிரும். சோ எப்படியாவது ஜோசியக்காரர் சொன்ன மாதிரி என் பேரனுக்கு கரெக்டான வரனா இருக்கிற பொண்ணை பார்த்து நான் அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா போதும், அந்த பொண்ணோட ராசியால என் பேரனும் குணமாகிருவான், என் பேரனோட பையனுக்குமே ஒரு அம்மா கிடைச்சிருவாங்கன்னு சொல்லி ஹீரோவோட தாத்தா ரொம்ப ஃபீல் பண்றாரு. அப்போ நம்ம அப்பா வேற ஒரு பொண்ணை மேரேஜ் பண்ணிக்க போறாரா, அந்த பொண்ணு ஏன் நம்ம அம்மாவா இருக்க கூடாதுன்னு குட்டி பாப்பா கேட்க, எனக்கு இதுல விருப்பம் இல்ல, இவனா ஒரு அப்பனா, நம்மள சின்ன வயசுல விட்டுட்டு போனால இவனை பார்த்தாலே எனக்கு ரொம்ப கடுப்பா வருது, இவனா எனக்கு அப்பாவா இருக்க கூடாதுன்னு சொல்லி பையன் கத்துறான். அப்படிலாம் பேசாத, என்ன இருந்தாலும் இவர் தான் நம்ம அப்பா, இவரால மட்டும்தான் நம்ம குடும்பத்தை பத்திரமா பாத்துக்க முடியும்னு குட்டி பாப்பா சொல்ல, அது கூட கரெக்ட் தான்னு இவங்க ரெண்டு பேரும் பிளான் பண்ணி ஹீரோயின் கிட்ட, இந்த மாதிரி லின் குரூப் ஆஃப் கம்பெனியோட சிஇஓக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்களாம், வெளியில இதை பத்தி தான் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க, ஸோ உங்களுக்கு யாராவது தெரிஞ்சா சஜஷன் பண்ணுங்கன்னு சொல்லி டீடைல்ஸ்லாம் தருவோம். ஹீரோயினோட ஜூனியர், வாவ் மிஸ்டர் லின்னுக்கு மேரேஜ் ஆக போதா, அவரை கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணு ரொம்பவே கொடுத்து வச்சவ, ஆனா என்ன 2 வருஷமா எழுந்திரிக்க கூட முடியாம படுத்த படுக்கையா இருக்காரு, அதனாலதான் எந்த பொண்ணும் அவரை மேரேஜ் பண்ணிக்க மாட்டா, மேபி அவரு பழைய ஃபார்ம்ல இருந்தா நீ நான் எல்லாருமே போட்டி போடுவாங்கன்னு சொல்லவும், அவன் என்ன அவ்வளவு பெரிய மன்மத ராசாவான்னு கேட்டு நம்ம ஹீரோயின் அந்த டீடைல்ஸ் எல்லாம் செக் பண்ணும் போதுதான், ஹீரோயின் எக்ஸ் பாய் ஃப்ரெண்டோட மாமா அம்மாவோட தம்பி தான் நம்ம ஹீரோங்கிற உண்மை தெரிய வருது. இது ஒன்று போதும் எனக்கு அவனை நெருங்க, நான் எக்ஸ் பாய் ஃப்ரெண்டை பழி வாங்குறதுக்காக தான் இந்த ஊருக்கு வந்தேன், ஸோ இப்போ எனக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு, ஸோ நான் படுத்து படுக்கையாக இருக்க மிஸ்டர் லின்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டா ஈஸியாக அவங்க ஃபேமிலிக்குள்ளே போயிடலாம், அப்புறம் எனக்கு என் எக்ஸ் பாய் ஃப்ரெண்டை பழி வாங்குறது ரொம்ப ஈஸியாகிரும்னு ஹீரோயின் பிளான் போடுறாங்க. உங்க பிளான்லாம் நல்லா தான் இருக்கு, அதை பார்த்து பத்திரமா எக்ஸிக்யூட் பண்ணுங்கன்னு ஜூனியர் ஆல் தி பெஸ்ட் சொல்றா. கட் பண்ண நம்ம ஹீரோயின் ஹீரோவை பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கும் போது தான் அங்கே சீஃப் டாக்டராக இருக்கிற தன்னோட ஃப்ரெண்டை பார்த்துட்டு, நல்லா இருக்கியா, லைஃப்லாம் எப்படி போயிட்டுருக்குன்னு சொல்லி ரொம்பவே கேஷுவலாக பேசும்போது, எதுக்காக நீங்கள் வந்திருக்கன்னு ஃப்ரெண்டு கேட்க, நான் என்னோட ஃப்யூச்சர் ஹஸ்பண்டான மிஸ்டர் லின்னை மீட் பண்ண வந்திருக்கேன்னு ஹீரோயின் சொல்லவும், ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுறவங்க, அப்போ உனக்கு இதுக்கு முன்னே என்ன நடந்ததுங்கிற எல்லாமே தெரியுமான்னு கேட்டு ஆரம்பிக்கும் போது, டாக்டர் ஒரு பேஷண்ட்டுக்கு எமர்ஜென்சி சீக்கிரமாக வாங்கன்னு சொல்லி நர்ஸ் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஹீரோயினுமே அவங்க சொல்ல வந்ததை பெருசா கேர் பண்ணாம இன்னொரு நர்ஸ் கிட்ட கேட்டு ஹீரோ அட்மிட் ஆகியிருக்க ரூம்குள்ள போயிடுறா. நீங்க தான் என்னோட ஃபியூச்சர் ஹஸ்பண்டா, பரவாயில்லையே, நான் நினைச்சதை விட ரொம்ப அழகா ஹேண்ட்ஸமா இருக்கீங்க, பட் இப்படி படுத்து படுக்கையா இருக்கிறத பார்க்கும் போதுதான் ரொம்ப கவலையா இருக்கு, ஆனா எனக்கு இதுதான் வேணும், பிகாஸ் அப்பதானே நான் ஆசைப்பட்ட எல்லாத்தையும் நிறைவேற்ற முடியும், ஸோ என்னோட இந்த பழிவாங்கும் படலம் முடிகிற வர இப்படியே கம்முன்னு படுத்துருங்க, அதுக்கப்புறம் வேணும்னா நான் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறேன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கும்போது, நீங்கள் யாருன்னு கேட்டு ஒரு குரல், திரும்பி பார்த்தா ஹீரோயின் ஹீரோயினோட ஃபர்ஸ்ட் பையன், பட் ஹீரோயினுக்கு தெரியாதுல்ல யார் இவன், பார்க்கறதுக்கு அப்படியே நம்ம பையன் மாதிரி இருக்கான்னு சொல்லி ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடுறாங்க. மிஸ்டர் லின் என்னோட அப்பா, நான் அவரை பார்த்துக்க வந்திருக்கேன்னு குட்டி பையன் சொல்லும்போது அவன் கையில் இருக்கிற காயத்தை பார்த்துட்டு, ரொம்ப வலிக்குதா, நான் வேணும்னா மருந்து போட்டு விடவான்னு ஹீரோயின் கேட்க, வேண்டாம் வேண்டாம், எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போனதுலேருந்தே நான் தான் அவரை பக்கத்துலேருந்து பார்த்துக்கிறேன்னு குட்டி பையன் சொல்லி ரொம்ப எமோஷ்னலாகவும், கவலைப்படாத, நீ இப்படி ஃபீல் பண்ணுறது தெரிஞ்சா உங்கள் அப்பா ரொம்பவே வருத்தப்படுவார், கூடிய சீக்கிரம் அவர் ரெக்கவர் ஆகி திரும்ப வருவார்னு ஹீரோயின் சொல்லவும்,
நீங்க சொல்ற மாதிரி நடந்தா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஆனா என்னோட மச்சான் ஃபேமிலி எங்க அப்பா குணமாக மாட்டாரு, கடைசி வரை இப்படியே தான் இருப்பாருன்னு சொல்றான். எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குன்னு குட்டி பையன் சொல்லவும் ஹீரோயின் ரொம்ப டென்ஷன் ஆகிடுறாங்க. ஏன்னா அந்த ஃபேமிலி தான் ஹீரோயினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட். நீ எதுக்காக அவன் சொல்றதெல்லாம் கேக்குற? இத்தனை நாளா நீ தானே உங்க அப்பாவை பத்திரமா பாத்துக்கிட்ட, சோ இதுக்கப்புறமும் உன்னால முடியும், நான் அதுக்கு உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு ஹீரோயின் சொல்ல, நீங்க ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்க, பேசாம என்னோட அப்பாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எனக்கு அம்மாவா வந்துடுறீங்களா, நான் சேர்த்து வச்ச பணம் கொஞ்சம் இருக்கு, இதை வேணா எடுத்துக்கோங்க, இதே மாதிரி நான் உங்களுக்கு மந்த்லி சேலரி தரேன்னு குட்டி பையன் சொல்றான். எனக்கு இந்த காசு பணம்லாம் எதுவும் வேண்டாம், ஆனா நான் உனக்கு ஒரு நல்ல அம்மாவா இருப்பேன், கூடிய சீக்கிரம் நாம மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்பிடுறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அங்க வர நம்ம ஹீரோவோட தாத்தா கிட்ட, மாஸ்டர் நீங்க எதிர்பார்த்த மாதிரி ஹீரோவோட ஜாதகத்துக்கு பொருத்தமான ஒரு பொண்ணு கிடைச்சிருக்கா, நீங்க பாத்துட்டு ஓகே சொன்னா போதும், மத்த எல்லாத்தையும் நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன்னு பிஏ சொல்ல, குட்டி பையன் ரொம்ப ஆர்வமா பார்த்தா அது நம்ம ஹீரோயினோட ப்ரொஃபைல், ரொம்பவே குஷியாகிடுறாங்க. எனக்கு இவங்க தான் வேணும், இவங்க தான் எனக்கு அம்மாவா இருக்கணும், இவங்க தான் எங்க அப்பாவோட ஒய்ஃபா இருக்கணும்னு சொல்லி ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணவும், நான் உங்ககிட்ட பல வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்கேன், பட் இன்னைய வரைக்கும் நம்ம குட்டி மாஸ்டர் யார்கிட்டயும் இப்படி பேசி நான் பார்த்ததே இல்லை, முதல் தடவையா ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்றாரு, ஸோ இவரையே மேரேஜ் பண்ணி வச்சிடலாமான்னு கேட்க, யா இந்த பொண்ணு தான் என்னோட பேரனுக்காகவே பிறந்த மாதிரி இருக்கா, ஸோ எனக்குமே நம்பிக்கை இருக்கு, இந்த பொண்ணையே நாம பேசி முடிச்சிடலான்னு தாத்தா ஒத்துக்கிறாரு. அப்புறம் என்ன, அடுத்த நாளே நம்ம ஹீரோ ஹீரோயினோட கல்யாணத்துக்கான அரேஞ்ச்மெண்ட் பண்ணிடுறாங்க. கடுப்பாகிடுற ஹீரோயினோட ஹாஃப் சிஸ்டர், எப்படியும் கூடிய சீக்கிரம் ஹீரோ செத்துருமா, அதுக்கப்புறம் வேற வழி இல்லாம உன்னோட தாத்தா ஒன்னையே இந்த குடும்பத்தோட ஹையரா அனௌன்ஸ் பண்ணுவாருன்னு நாம ரொம்ப ஆசைப்பட்டோம், ஆனா இப்ப எல்லாமே மாறிடுச்சு, விட்டா நாளைக்கே ஹீரோ எழுந்திரிச்சு உட்காந்துருவான் போலன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணவும், நீ தேவையில்லாம எதை நினைச்சும் கவலைப்படாத, இனி எத்தனை டாக்டர் வந்தாலும் ஹீரோவை காப்பாற்ற முடியாது, அது தெரிஞ்சும் ஒரு பொண்ணு அவனை கல்யாணம் பண்ணிக்க முன் வந்திருக்கானா, கண்டிப்பா அவ பணத்துக்கு ஆசைப்பட்டு தான் ஓகே சொல்லியிருக்கா, ஸோ இன்னைக்கு நைட்டுக்குள்ள நான் அவ பொய்யான முகத்தரையை கிழிச்சு இந்த வீட்டை விட்டு வெளியில அனுப்புறேன்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் ஜோடி போட்டுக்கிட்டு அந்த வெட்டிங் ஹால்குள்ள போறாங்க. நாம ரெண்டு பேரும் இங்க வந்த விஷயம் தெரிய வந்துச்சுன்னா அம்மா ரொம்ப கோவப்படுவாங்கன்னு குட்டி பாப்பா சொல்ல, நீ எதுக்காகவும் பயப்படாத, வந்த வேலையை கச்சிதமா முடிச்சுட்டு நாம இங்க இருந்து கிளம்பிடலான்னு சொல்லி, நம்ம குட்டி பையன் ஃபேமிலி அதாவது ஹீரோயினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் உட்கார வேண்டிய இடத்துல இருக்கிற ஒயின் கிளாஸ்ல சம்திங் எதையோ கலந்துடுறான். இதை நம்ம ஹீரோவோட பையன் பார்த்துட்டு, நீங்க ரெண்டு பேரும் யாரு, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, முக்கியமா என் கசினோட ஒயின் கிளாஸ்ல என்ன கலந்தீங்கன்னு கேட்கவும், வாவ் நீங்க ரெண்டு பேரும் பார்க்க ஒரே மாதிரி இருக்கீங்கன்னு சொல்லி குட்டி பாப்பா ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுறா. ஆமா இவன் நிஜமாவே என்ன மாதிரி தான் இருக்கான், ஒருவேளை எங்க அப்பா வேற யாரையாவது மேரேஜ் பண்ணிருப்பாரோ, இல்லையே நாம செக் பண்ணி பார்த்த வர நம்ம அப்பா ரொம்ப நாளா படுத்த படுக்கையா தான் இருக்காரு, என்னவா இருக்கும்னு சொல்லி யோசிக்கிற நம்ம குட்டி பையன், உனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, நாங்க பழி வாங்க வந்தது ஃபேமிலிய, ஸோ அவன் வைன்ல நாங்க மஸ்டர்ட் பேஸ்ட கலந்துட்டோம், இதுக்கப்புறம் எல்லாம் அவனோட பிரச்சனைன்னு சொல்ல, நீங்க யாரு என்னன்னு எனக்கு தெரியாது, பட் எனக்குமே ஃபேமிலிய சுத்தமா பிடிக்காது, சோ எதிரியோட எதிரி எனக்கு ஃப்ரெண்டுங்கிறதுனால நான் உங்களை ஏத்துக்கிறேன்னு ஹீரோ பையன் சொல்லிடுறான். ஆமா ஆமா இவன் சொல்றது கூட கரெக்டு தான், நாம எல்லாரும் ஃப்ரெண்ட் ஆகிடலான்னு சொல்லி மூணு பேரும் பேசிட்டு இருக்கும் போது அந்த வழியா ஃபேமிலி வரவும், ஓடுங்க ஓடுங்க போய் எங்கேயாவது ஒளிஞ்சுக்கோங்கன்னு குட்டி பையன் சொல்ல, நம்ம ஆளுங்க ஓடிடுறாங்க. பிளான் பண்ண மாதிரி ஃபேமிலி அந்த ஒயின் எடுத்து குடிச்சிட்டு ரொம்ப கடுப்பாகிடுறான், குட்டி பையன் நக்கலா சிரிக்கவும் நம்ம ஆளுங்க ரெண்டு பேரும் குடுகுடுன்னு ஓடிடுறாங்க. பாத்துடுற ஃபேமிலி, நீங்க தான் இதுக்கெல்லாம் காரணமா, யாரு நீங்க, நில்லுங்க நில்லுங்கன்னு கேட்டுக்கிட்டே பின்னால ஓடவும், பயந்து ஓடிட்டு இருக்க அவங்க ரெண்டு பேரும் ஹீரோவோட தாத்தா மேல மோதிடுறாங்க, அவருக்கு சரியா கண்ணு தெரியாது போல. சோ மூணாவது பையனை பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் பையன் போல நினைச்சுக்கிட்டு, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க, போய் அழகா உட்கார்ந்துருப்பான்னு சொல்லவும், சாரி நீங்க வேற யாரோ நினைச்சுக்கிட்டு என்கிட்ட பேசுறீங்க, நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது, இப்ப எங்களுக்கு உயிர் தான் முக்கியம்னு சொல்லி குட்டி பசங்க ரெண்டு பேரும் ஓடிடுறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ ஹீரோயினுக்கு மேரேஜுமே ஆகுது, பட் ஹீரோவால எந்திரிச்சு வர முடியாதுல, சோ ஹீரோயினே வந்திருக்க எல்லா கெஸ்ட்டுக்கு முன்னாலையும் வெட்டிங் ரிங் அவங்க விரல்ல போட்டுக்கிட்டு, நான் ஹீரோவை மனப்பூர்வமா ஏத்துக்கிறேன்னு வாக்குறுதி கொடுத்துடுறாங்க. பார்த்து ஷாக் ஆகிடுற ஃபேமிலி, இவ அப்படியே ஹீரோயின் மாதிரி இருக்கான்னு சொல்ல, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, நாம டார்ச்சர் பண்ண ஹீரோயின் அப்பவே செத்துருப்பா, பிளஸ் அவ பாக்குறதுக்கு கொஞ்சம் அசிங்கமா முகத்துலலாம் தழும்பு இருக்கும், ஆனா இந்த பொண்ணு அப்படி இல்லை, அதே நேரம் இவளுமே நமக்கு எதிரி தான், சோ நீ தேவையில்லாம கன்ஃபியூஸ் ஆகி பிளான கோட்ட விட்டுறாத, என்ன செய்யணும்னு நினைச்சியோ அதை இன்னைக்கு நைட்டே எக்ஸிக்யூட் பண்ணுன்னு சொல்றா. நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எவ்வளோ வேணா பிளான் போடுங்க, ஆனா எதையும் உங்களால நிறைவேற்ற முடியாது, கூடிய சீக்கிரம் உங்க அழிவுக்கு நானே உங்களை அழைச்சிட்டு போறேன்னு சொல்லி சவால் விட்டுட்டு ஹீரோயின் ஹீரோ பெட்ரூம்க்கு போறாங்க. மிஸ்டர் லென், நீங்க நிஜமாவே ரொம்ப நல்ல பிள்ளையா இருக்கீங்க, இதே மாதிரி நான் என்னோட பிரச்சனைகளை தீக்குற வரைக்கும் அமைதியா இருந்தீங்கன்னா நான் உங்களுக்கு வைத்தியம் பார்த்து பழைய ஃபார்முக்கு கொண்டுட்டு வந்துருவேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் போது கால் ஸ்லிப் ஆகி அவர் மேலேயே விழுறது மட்டும் இல்லாம பச்சுக்குன்னு கிஸ் பண்ணிடுறா. நம்ம ஹீரோ கிட்டயுமே ஒரு அசைவு தெரியுது.
ஐயோ, இவருக்கு ஏதாவது ஒண்ணுனா அப்புறம் நம்மள சும்மா விட மாட்டாங்கன்னு பயந்துடுற ஹீரோயின் ஹீரோவோட பல்ஸ் எல்லாம் செக் பண்ணும் போது ரொம்பவே நார்மலா இருக்கு. என்ன ஒரு திடீர் மாற்றம், இவ்வளவு நாளா வீக்கா இருந்த ஹீரோ திடீர்னு நல்லாயிட்டாரே. ஒருவேளை இந்த ஸ்லீப்பிங் பியூட்டி கதை மாதிரி ஹீரோவை யாராவது கர்ஸ் பண்ணிட்டாங்களோ? சோ நான் முத்தம் கொடுத்ததுனால அவர் நார்மல் ஆயிட்டாரு போல. இல்ல இல்ல, நாம தான் தேவையில்லாம ஏதேதோ யோசிச்சு ஓவர் திங்கிங் பண்ணிட்டு இருக்கோம் போலன்னு சொல்லி பயங்கரமா கன்ஃபியூஸ் ஆகி இந்த அக்குபஞ்சர் செய்யறதுக்காக கையில ஊசி எடுக்கும் போது குழந்தைங்க பாத்துட்டு கெக்கபக்கேன்னு சிரிச்சிடுறாங்க. நீங்க யாருன்னு கேக்க, வெளியில வர குட்டி பசங்க உங்களையும் அப்பாவையும் பாக்குறதுக்காக தான் அங்க வந்தோம்னு சொல்ல, இந்த வீடு ஃபுல்லா நிறையவே சிசிடிவி கேமராஸ் இருக்கு. சோ நீங்க உள்ள வந்த விஷயம் யாருக்காவது தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப பெரிய பிரச்சனையாகிரும்னு பயப்படுறா. நான் எவ்வளோ பெரிய ஹேக்கர்னு உங்களுக்கு தெரியும். ஸோ எனக்கு இதெல்லாம் சும்மா துப்சூப் மேட்ரு. ஏற்கனவே எல்லா சிசிடிவி கேமராஸையும் ஹேக் பண்ணிட்டேன்னு குட்டி பையன் சொல்கிறான். ஓகே குழந்தைங்களா, நீங்க எதுக்காக வந்திருக்கீங்கிறது எனக்கு புரியுது, பட் இப்போ எனக்கு பேச நேரம் இல்லை. நீங்க சேஃபா கிளம்பி இங்கேருந்து வெளியில போங்க. எதுவாக இருந்தாலும் நான் வீட்டுக்கு வந்து பேசிக்கிறேன்னு ஹீரோயின் சொல்லி அனுப்பி வச்சிடுறான். எப்படியும் எஸ்கேப் ஆகிடலாங்கிற கான்பிடென்ட்ல இவங்க ரெண்டு பேரும் நடந்து வந்துட்டு இருக்கும் போது ஹீரோவோட பையன் பாத்துறான். நீங்க ரெண்டு பேரும் எதுக்காக இங்க வந்திருப்பீங்கிறது எனக்கு தெரியும், சோ நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். ஆனா நீ ஏன் பாக்க என்ன மாதிரியே இருக்கன்னு ஹீரோ பையன் கேட்க, ஒருவேளை நாம ரெண்டு பேரும் பிரதர்ஸா இருப்போமோன்னு சொல்லி சந்தேகப்படுற ஹீரோயின் பையன் தன்னோட தலைமுடிய பிச்சு கொடுத்து நீ வேணும்னா இதை டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்துப்பாருன்னு சொல்றான். ஓகே, அவ்வளவுதான், இதோட இந்த எபிசோடுமே முடியுது. இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் வீடியோஸை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. ஓகே, நான் உங்க எல்லாரையும் ரொம்ப சீக்கிரமா அடுத்த எபிசோட்ல மீட் பண்றேன். அண்ட் டில் தென், இட்ஸ் பை ஃப்ரம் அஃபி அண்ட் ஸ்டே டியூன்ட் வித் ஸ்பெக்டர் ஆஃப் ஃபேண்டஸி.